நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்விதலுக்கு போகிறோம் அதாவது நம்ம ரவி வந்து சரவண்கிட்ட கேட்குறாரு ஐயா இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் எந்த திங்குமே செஞ்சது கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு வர துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது நான் மற்றவங்களுக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது மோசமான செயலை செய்கிற பலரும் ரொம்ப நல்லாதான் இருந்துகிட்ருக்காங்க இது எப்படி நடக்குது நான் செய்கிற நல்ல கர்மாவோடய பலனை எப்படி தான் நான் உணர்ந்துக்கிறது இங்கே கர்மா தத்துவம் எந்த மாதிரி செயல்படுது என்னுடைய இன்றைய நிலைமைக்கு முற்போர்கள் நான் செஞ்ச கர்ம தான் காரணமா நான் செய்கிற நல்ல கர்மாவால் என் தலைவீதியை மாற்ற முடியாதா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு நம்ம சரவணைய பேர் சொல்ல பாருங்கள் வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிறது சான்றவர்கள் இருக்குது அதாவது இந்த வினைப்பதிவான கர்ம வினையோட காரணமாக தான் நம்ம இந்த பிரிவில் வந்து இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நல்ல கர்மாவை செஞ்சால் நல்ல சூழ்நிலை தான் ஏற்படும்னோ இல்லை மோசமான கர்மாவை செஞ்சால் மோசமான சூழ்நிலை தான் ஏற்படும்னோ நம்ம அதிகாரபூர்வமாகவோ இல்லை ஆய்வின் மூலமோ நம்ம எதுவும் நிரூபிக்க முடியாது இருந்தாலும் இந்த தர்மசாஸ்திர சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டே நம்மளோட கருத்தை இங்கே நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம் அதனால் சாஸ்திரத்து முதல நம்பிக்கை அடிப்படையில் நம்ம நல்ல செயலை ஒரு விரதமாக எடுத்துக்கிட்டு செய்கிறது ஒன்று தான் இங்கே நம்ம நல்ல எதிர்காலத்துக்கு வழியாக கூட இங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்கிற நல்ல கர்மாவுக்கு இப்போ உடனடியாக நம்மளுக்கு நன்மை ஏற்படுறதாகவும் நம்ம செய்கிற தீய கர்மாவுக்கு இப்போ உடனடியாக நமக்கு துன்பம் ஏற்படுறதாக வச்சுக்குவோம் நம்ம எல்லோரும் இப்போ எப்படி செயல்படுவோம் எல்லோரும் துன்பத்துக்கு பயந்து அதாவது அந்த மோசமான கர்மாவுக்கு உடனே கிடைக்கிற தண்டனைக்கு பயந்து எல்லாமே நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவோம் இதனால் இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம செயலை செய்கிறதுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் போயிடுது நல்ல கர்மா செய்கிறதுங்கிறது நம்மளோட விருப்பத்தின் பேரில் சுதந்திரமாக செய்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் புண்ணிய கர்மா ஏதோ கட்டாயத்தின் பேரில் இல்லை தண்டனைக்கு பயந்து செய்கிறதா இருக்கிறது வந்து அது சரியாக இருக்காது நம்ம விருப்பத்தின் பேரில் இந்த மாதிரி சுதந்திரமாக செய்கிறப்படுறது தான் இந்த ஆகாமிய கர்மான்னு கூட சொல்கிறாங்க நம்ம இப் இந்த பிரிவில் அனுபவிக்க வேண்டியது வந்து இந்த பிராப்த கர்மாவோடைய பலனை தான் நம்ம அனுபவிக்கணும் இந்த பிராப்த கர்மாவில் நம்மளுக்கு ஏற்படுற சூழ்நிலையை வந்து இந்த ஆகார்மய கர்மையை கொண்டு நம்ம எதிர்கொண்டு வந்துட்ருக்கோம் நம்ம நம்மளுடைய ஒட்டுமொத்த கர்மாவான இந்த சஞ்சீத கர்மான்னு சொல்கிறது வந்து இந்த பிறவியில் அதுலேருந்து இந்த பிரிவில் அனுபவிக்கிறதுக்கு இந்த சஞ்சீத கர்மாவிலிருந்து கொண்டு வந்த ஒரு பகுதியான இந்த பிராப்த கர்மாவை தான் நம்ம இந்த பிரிவில் கொண்டு வரோம் அப்படி நம்ம சுதந்திரமாக செயல்பற இந்த ஆகாமிய கர்ம வந்து நல்ல கருமாவும் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஏற்படுற பலனை அதை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது சரி இதை நம்ம எப்படி உணஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு பாடத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ புரிஞ்சுக்க பார்ப்போம் பொதுவாக நம்ம வந்து ரெண்டு வகையான கர்மாவை தான் பண்ணுறோம் அதாவது ஒன்று நல்ல நோக்கத்துக்காக நம்ம செய்கிற நல்ல செயல் வந்து புண்ணிய கர்மாவாக இருக்குது மற்றவனு கெட்ட நோக்கத்துக்காக செய்கிற மோசமான செயல் அதாவது பாவ கர்மான்னு இருக்குது இந்த நல்ல கர்மாவை வந்து ப்ளஸ் கர்மான்னு பாவ கர்மாவும் மைனஸ் கர்மானு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து எத்தனை மைனஸ் கர்மா வச்சுருக்காரு இல்லை எத்தனை ப்ளஸ் கர்மா வச்சுருக்காருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் அவர் வாழ்க்கையில் அனுபவிக்கிற இன்பத்துன்ப அளவை பொறுத்து அவர் முந்தைய பெருமை எவ்வளோ பாவ புண்ணியை சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஓரளவு நம்ம வேணால் ஊவிச்சு பார்த்துக்கலாம் உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு ஏற்படுற சூழ்நிலை எல்லாமே நல்ல விதமாகவே அமைஞ்சதுனாக்க அவர் இந்த ப்ளஸ் கர்மாவை அதிகமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் மோசமான சூழ்நிலையே ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து இந்த மைனஸ் கர்மாவை ரொம்ப வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எடுத்துக்கலாம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே நம்மளை நமக்கு நடக்கிற நல்ல காரியங்களுக்கு நம்ம செஞ்ச புண்ணிய கர்மா அதாவது தர்மம் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஏற்றுக்கிறோம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம நாளைக்கு பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம நேற்று வந்து இந்த நல்ல கர்மா அதாவது ப்ளஸ் கர்மா மோசமான கர்மா மைனஸ் கர்மா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது சம்மந்தம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்னு சொன்னோம் அதாவது பொதுவாக நம்ம எல்லாேருமே நமக்கு நடக்கிற நல்ல காரியங்களுக்கு நம்ம செஞ்ச புண்ணிய கர்மம் அதாவது தர்மம் தான் காரணம்னு சொல்லி நம்ம ஏற்றுக்குறோம் இப்போ உதாரணமாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மைனஸ் கர்மா ஒருத்தர் வச்சுருக்க வச்சுக்குவோம் அவர் இந்த பிறவியில் வந்து யாருக்குமே துன்பம் அளிக்காமல் தன்னோட ஆகாமிய கர்ம வச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்ல கர்மாவே செஞ்சுட்டு வரதா வச்சுக்குவோம் அப்படின்னா அவர் இப்போ அனுபவிக்க வேண்டிய கர்மோட நிலை என்ன ஆகும் அவர் அனுபவிக்கின்றது தொண்ணூற்றி பதினஞ்சு பர்சன்ட் மைனஸ் கர்மாவோட ஆதிக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தற்போது அவர் செஞ்சிட்ருக்கிற ப்ளஸ் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அறுபது பெர்சன்ட்டாகவும் இல்லை ஐம்பது பர்சன்ட்டாக கூட அது அப்படியே குறைஞ்சி போயிடும் இப்படி இவரோட மைனஸ் கர்மம் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து அப்படியே ஐம்பது பர்சன்ட்டாக குறைஞ்சதை அவரால் ஃபீல் பண்ண முடியுமா நிச்சயமாக உணர முடியாது ஏன்னா அவர்கிட்ட எத்தனை மைனஸ் கர்மா இருக்குங்கிறது அவருக்கே தெரியாது இப்போ நம்ம நினச்சபடி நடக்கிற நல்ல செயலுக்கெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணிய கர்மா தான் காரணங்கிறத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி நம்ம அனுபவிக்க வேண்டிய மைனஸ் கர்மாவோட அளவு குறைஞ்சிக்கிறத வந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியுமா நிச்சயம் முடியாது சரி அப்புறம் எப்படி தான் நம்ம செய்கிற நல்ல கர்மாவோட பலனை உணர்ந்துக்கிறது இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எத்தனையோ பாதிப்பும் துன்பமும் ஏற்பட்டால் கூட அதையெல்லாம் கடந்து திரும்பவும் ஒரு நல்ல நிலைக்கு அதை வச்சு தான் அந்த ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் வேணால் உணர்ந்துக்க முடியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை வந்து அர்ஜுனனை கொள்கிற நோக்கத்தில் அப்படியே விடுவான் அந்த அர்ஜுனை வந்து எங்கே நாகாஸ்திரம் தன்னை கொண்டு போடுமோன்னு பயந்து போய் கிருஷ்ணன்ட்ட போய் எப்படியே சரணடைஞ்சிருவார் அந்த தேரோட்டியாக இருந்த அந்த பகவான் கிருஷ்ணர் கூட என்ன பண்ணார் தர்மத்தில் நிலைநாட்டணுங்கிறதுக்காக தேரை கொஞ்சம் அழித்து பிடிக்கிறப்ப அந்த அர்ஜுனோட கிரி கீழத்தை வந்து நாகாஸ்துரம் அப்படியே தட்டி பறித்து கீழே இதை தான் தலைக்கு வந்தது கூட தலைப்பாக விட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் கூட கதை மாதிரி சொல்லுவாங்க இதை மாதிரி நம்ம அனுபவிக்க வேண்டிய இந்த மைனஸ் கர்மோட வீரியத்தை நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த நல்ல ஆகாமிய கர்மோட பயனால் ஓரளவு குறைச்சிக்க முடியும் ஆனால் அதை நம்மளால உணர முடியாது அதனால் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கிற மோசமான கர்மாவோட தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு இந்த ஆகாமிய கர்மா விரதமாக எடுத்துக்கிட்டு செயல்படுறது ஒன்று தான் தீர்வு அப்படின்னு கூட நம்ம பகவத்தைய தன்னோட ஆகாமிய கர்மா அப்படிங்கிற புஸ்தகத்தில் கூட அவர் சொல்கிறார் இப்போ ஒருத்தனுக்கு தன்னோட பழைய மோசமான கர்மாவின்படி ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்குவோம் அவன் செய்த நல்ல ஆகாமிய கர்மாத்தோட இந்த பிரிவில் செஞ்ச நல்ல ஆகாமிய கர்மத்தோட பயனால் ஏதோ ஒரு சின்ன ஃப்ராக்சர்னால அதை அப்படியே முடிஞ்சு போயிடுது அந்த விபத்துன்னு வச்சுக்கோமே இது வந்து அவன் செஞ்ச நல்ல காரியத்தினால தான் அந்த கா இதுக்கு இது இந்த பெரிய விபத்து கூட இப்போ சின்னதாக போச்சு ஆனால் இந்த பெரிய விபத்து சின்னதாக மாறுனால் தான் நம்ம இதை உணர்றது கிடையாது இந்த சின்ன விபத்து கூட ஏன் எனக்கு நடந்தது அப்படின்னு அதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் உண்மையில் நிகழ வேண்டிய ஒரு பெரிய விபத்து சின்னதாக மாறி இருக்கிறத கூட நம்மளால் உணர முடியாமல் இருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இப்படி எப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி சிந்தித்து பார்த்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உண்மை வந்து இயற்கை வந்து ஒரு நாளும் நம்மளுக்கு தவறு செய்கிறதே கிடையாது நம்மளுக்கு எப்போ அது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இயற்கையோட இதுவே வந்து நம்மளுக்கு உதவி செய்ய தான் இருக்குது நம்ம வந்து இயற்கையை சரியாக புரிஞ்சிக்காதனால தான் எப்போவுமே பிரச்சினையில் சிக்கி போய் இருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ கர்ணனோட கதாபாத்திரத்தில் இந்த கடவுளான கிருஷ்ணனால் கூட எத்தனை முயன்று பார்த்தும் கூட அந்த கர்ணனை வந்து கொல்ல முடியாது காரணம் வந்து கர்ணன் செஞ்ச அந்த புண்ணிய கர்மனால் அவனை கொல்ல முடியல அப்படிங்கிறது கிருஷ்ணர் நல்லா தெரிஞ்சுக்குவார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு தர்ம சத்தியத்தை சொல்லுவார் அவர் படைத்தவனின் வலிமையும் கூட தர்மத்தின் முன் பழிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுமாரி இந்த புண்ணிய கர்மாவோட மகத்துவத்தை நம்ம மனித குணம் உணர்ந்து கொள்றதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடவுளான கிருஷ்ணர் வந்து கர்ணருங்கிற மனிதர்கிட்ட இருந்து உன்னோட புண்ணிய கர்மாவை எனக்கு தார வார்த்து கொடு அப்படின்னு கேட்டு அதை பெற்றுக்கிறதா கூட அந்த அதை அந்த மனுஷன் வந்து கொடுக்கவும் அந்த கடவுளை அதை பெற்றுக்கிறது மாதிரியும் அந்த காட்சி ஒன்று அமைச்சிருப்பாங்க இது ஒன்றே போதும் ஆக கர்மா அதாவது இந்த பிறவியில் நம்ம பண்ணுற நல்ல கர்மா தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அதோடய சிறப்பை உணர்ந்துக்கிறதுக்கு இதுதான் ஒன்றே போதுமானதாக இருக்குது இது க வந்து கர்ணன் வந்துட்டு வந்து கர்ணன் இருந்து அந்த புண்ணியத்தெல்லாம் கிருஷ்ணர் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு கர்ணனுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காட்சி அளித்து அவனை அப்படியே ஆட் கூட அந்த கதை அப்படியே போய் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நம்மளுடைய பழைய கர்மம் எந்த மாதிரி இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு நாளும் தெரிய போகிறதே கிடையாது நம்மளோட வாழ்வை நம்மளோட தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உள்ள ஒரே ஒரு வாய்ப்பும் நம்ம செய்யக்கூடிய இந்த ஆகாமிய கருமம் அதுவும் நல்ல விதமாக செய்கிறது தான் அதுவும் கூட அந்த ஆகாமியத்தை வந்து நம்மளாவே முன் வந்து ஒரு விரதமாக எடுத்து செய்கிறது ஒன்று மட்டும்தான் நம்மளோட நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு வழியாக கூட இருக்கும் இப்படி நாம நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுறதுனால மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட மாற்றம் ஏற்படுறதுக்கு முடியும் நம்ம நல்வாழ்க்கை கூட அதுதான் என்றைக்கும் கூட ஒரு ஆதாரமாக இருக்கும் அதனால் நம்மளோட தலையெழுத்தை மாற்றி அமைக்கிற ஒரு மாபெரும் சக்தி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆகாமிய கர்மா மட்டும்தாங்க அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டால் போதும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞானத் தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை தற்போது பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சற்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள